வணக்கம். பிரைஸ் தி லார்ட். வணக்கம். உங்களுடைய குரல் கேட்கவில்லை. வணக்கம். ஹலோ. வணக்கம் அங்கிள். எப்படி இருக்கீங்கள் என்று? நல்லா இருக்கோம் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? மிக நலமா இருக்கோம். இன்றைய நாள்ல என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கு அழகாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கீங்க. விசேடமா? ஒவ்வொரு நாளுமே விசேடம் தானே? அப்படியா? அதுவும் இந்த இந்த சில்ட்ரன் தோட்ட நிகழ்ச்சியிலே நீங்கள் அற்புதமாக மிக மகிழ்ச்சியாக கலந்து கொள்வது எங்களுக்கு மிக எல்லோருக்குமே விருப்பமாக இருக்கிறது. இன்றைய நாளும் மிக அழகாக நேர்த்தியாக இந்த நிகழ்ச்சியை செய்ய இருக்கிறீர்கள். உங்களோட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஜபத்தோடும் அது மாத்திரமில்ல, பிரீஃப் இன்ட்ரடக்ஷனோடும் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிங்கள். கத்தருங்களோட கூட இருப்பார். இன்ட்ரடக்ஷன் வந்து ரெண்டு அதே வழக்கமான ப்ரோக்ராம் தான் அங்கிள். ரெண்டு ஸ்பெஷல் சாங் ப்ரேயர் பைபிள் ரீடிங், ரெண்டு ஸ்பெஷல் சாங் ஆக்ஷன் சாங்ஸ், ட்ராமா, டான்ஸ் அண்ட் ஒன் இங்கிலீஷ் சாங். குட், ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் அங்கிள். ஜபம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நல்ல வேலைக்காகவும் ரொம்ப நன்றி ஆண்டவரே. அப்பாய் மட்டுமாய் நீர் எங்களோடு எங்களை பாதுகாத்து வந்த கிருபைக்காகவும் ரொம்ப நன்றி ஆண்டவரே. பத்தனை பேர் வந்து நாளாக காணாமல் கூட இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் எங்களுடைய கணம் ஒவ்வொரு நாட்களாகவும் எங்களை காண வைத்து வருகிற கிருபைக்காகவும் ரொம்ப நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே. பத்தனை பிள்ளைகளுக்கு உங்கள் வார்த்தையை சொல்ல வாய்ப்புகள் இருக்காது ஆண்டவரே, ஆனால் எங்களுக்கு இது சில்ட்ரன்ஸ் கார்டன் மூலமா ஒரு அருமையான வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே. அப்பா இதை எடுத்து நடத்துகிற அங்கிள் ஆண்டி மற்றும் அவர்கள் குழுவினருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் உங்களுக்குள்ள நிறைய செய்யும்படி உங்களுக்கு பலன் தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இன்னைக்கு நாங்கள் செய்யப்போகிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய கரம் எங்களோடு இருந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சாதாரணவன் நெட் கனெக்ஷன்ல எந்த தடையும் ஏற்படுத்தாதபடி நீர் தான் ஆண்டவரை பாதுகாக்க வேண்டும். நீர் எங்களோட எங்களை வழிநடத்துங்க. இந்த நாள் முழுவதும் இந்த புரோகிராம் முழுவதும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் முடியா ஜெபிக்கிறோம். நீ பிரேசம் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனான நல்ல பிதாவே. ஆமென். பைபிள் ரீடிங் பை பிளஸ்ஸி. A prayer for David, God to guide of David. Psalm 25. Lord, I give myself to you. My God, I trust in you. Do not let me be disgraced. Do not let my enemies laugh at me. No one who trusts you will be disgraced. But those who sin without excuse will be disgraced. Lord, tell me your ways. Show me how to live. Guide me in your truth. And teach me, my God, my Savior. I trust in you all the day along. Here is the Bible reading. Praise be to God. முதலாவது பாடலாக துதித்து பாடிட பாத்திரரே என்ற பாடலை பாடுவோம்.
இரண்டாவது பாடலாக பரம எருசலேமே என்ற பாடலை பாடுவோம். I am deeply, deeply, deeply down, greatly, greatly, greatly blessed. Hallel, hallel, favor in the Lord. Yes, I am deeply down, greatly blessed. Hallel, favor in the Lord. Yes, I am deeply down, greatly blessed. Hallel.
they say we're in the Lord. So, song by Lindsay and Blessy. அன்புள்ளாண்டவர் ஆலயத்தில் இருக்கிறார் என்று நம்மை துதிக்கழைக்கிறார். அன்புள்ளாண்டவர் ஆலயத்தில் இருக்கிறார் என்று நம்மை துதிக்கழைக்கிறார். வா வா தம்பி, வா வா, வா வா தங்கை, வா வா. பத்தில் ஒரு காணிக்கை நன்றி சொல்லி செலுத்திடு, ஆசீர்வாத மழை ஊற்றுவார். பத்தில் ஒரு காணிக்கை நன்றி சொல்லி செலுத்திடு, ஆசீர்வாத மழை ஊற்றுவார். வா வா தம்பி, வா வா, வா வா தங்கை, வா வா. துணையாட ஆண்டவர் நம்மை துணையாக்குவார், அன்புடனே நம்மை சாய்க்குவார். துணையாட ஆண்டவர் நம்மை துணையாக்குவார், அன்புடனே நம்மை ஏற்றுவார். ியவரே அபிஷேக நாயரே, அச்சமானவரே அபிஷேக நாயரே, அச்சாலமானவரே. அல்லேலூயா பாட்டு பாடுவேன், சிலேற்பை மாற்றிடுவேன். அல்லேலூயா பாட்டு பாடுவேன், ஆனந்தமா துதித்து பாடுவேன். அல்லேலூயா 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 அமேன், அல்லேலூயா 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 அம்மேன் அல்லேலூயா. தவிதம் போல் நடனம் ஆடுவேன், கோழியாட்டை முறி அடிப்பேன். தவிதம் போல் நடனம் ஆடுவேன், கோழியாட்டை முறி அடிப்பேன். அல்லேலூயா 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 அம்மேன் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அம்மேன் அல்லேலூயா. சவுல போல பாட்டு பாடுவேன், சிலேற்பை மாற்றிடுவேன். சவுல போல பாட்டு பாடுவேன், சிலேற்பை மாற்றிடுவேன். அல்லேலூயா 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 அம்மேன் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அம்மேன் அல்லேலூயா. சாத்தானை ஜெயித்திடுவேன், சாட்சியாக வாதிடுவேன். சாத்தானை ஜெயித்திடுவேன், சிலேற்பை மாற்றிடுவேன். அல்லேலூயா 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 அம்மேன் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அம்மேன் அல்லேலூயா. தேங்க் யூ. டான்ஸ் பை மைசெல்ஃப் அண்ட் பிளெஸ்ஸி. மண்ணில் உதித்து நல்லா கேளு, ரொம்ப நல்லா கேளு. நல்லா கேளு, நல்லா
நல்லா கேளு ஜோரா, இயேசு தானே எப்பவுமே ராஜா. நல்லா கேளு ஜோரா, இயேசு தானே எப்பவுமே ராஜா. சத்தம் போட்டு உலகமெல்லாம் சொல்லுவேன், இயேசு நல்லவர்னு. போஸ்டர் அடிச்சு பரபரப்பா சொல்லுவேன், இயேசு வல்லவர்னு. சொன்னா போதும் தந்திடுவாரு, வல்லமையா கேட்டா போதும் தந்திடுவாரு. சொன்னா போதும் தந்திடுவாரு, வல்லமையா கேட்டா போதும் தந்திடுவாரு. சந்தோஷமே பாடா படுத்திடும் சொல்ல, ஓடி போயிடும் பாரு, பாதை மாறிட்டாலே சந்தோஷம் சந்தோஷமே. பாடும் பாடல் நேசர் பாதம் தேடும் நாளெல்லாம், பாசம் பொங்கல் நேசம் சிந்த வாழும் உள்ளமெல்லாம். சொன்னா போதும் தந்திடுவாரு, வல்லமையா கேட்டா போதும் தந்திடுவாரு. சொன்னா போதும் தந்திடுவாரு, வல்லமையா கேட்டா போதும் தந்திடுவாரு. நல்லா கேளு ஜோரா, இயேசு தானே எப்பவுமே ராஜா. சத்தம் போட்டு உலகமெல்லாம் சொல்லுவேன், இயேசு நல்லவர்னு. போஸ்டர் அடிச்சு பரபரப்பா சொல்லுவேன், இயேசு வல்லவர்னு. சொன்னா போதும் தந்திடுவாரு, வல்லமையா கேட்டா போதும் தந்திடுவாரு. சொன்னா போதும் தந்திடுவாரு, வல்லமையா கேட்டா போதும் தந்திடுவாரு. கிடந்த வாழ்வே காணான் போல மாறும், காலம் மாறும் முன்னே கருத்தாய் சொல்லுவேனே. காடா கிடந்த வாழ்வே காணான் போல மாறும், காலம் மாறும் முன்னே கருத்தாய் சொல்லுவேனே. காடு மேடு எங்கும் சொல்வேன் காணும் கர்த்தர் தாய். காலம் முழுதும் நம்மை காக்கும் கர்த்தர் இயேசுவுக்காய். சொன்னா போதும் தந்திடுவாரு, வல்லமையா கேட்டா போதும் தந்திடுவாரு. சொன்னா போதும் தந்திடுவாரு, வல்லமையா கேட்டா போதும் தந்திடுவாரு. நல்லா கேளு ஜோரா, இயேசு தானே எப்பவுமே ராஜா. நல்லா கேளு ஜோரா, இயேசு தானே எப்பவுமே ராஜா. சத்தம் போட்டு உலகமெல்லாம் சொல்லுவேன், இயேசு நல்லவர்னு. போஸ்டர் அடிச்சு பரபரப்பா சொல்லுவேன், இயேசு வல்லவர்னு. சொன்னா போதும் தந்திடுவாரு, வல்லமையா கேட்டா போதும் தந்திடுவாரு. சொன்னா போதும் தந்திடுவாரு, வல்லமையா கேட்டா போதும் தந்திடுவாரு. So, by myself. நான் நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்வீரா.
யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை தேடவில்லையே, நானாக தானாக வந்திருக்கிறே. நீர் இன்று என்னை ஏற்றுக் கொள்வீராம், ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீராம், மாதாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை எஸ்தரை போல் ஏதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் அர்க்குணங்கள் என்னில் இல்லையே, நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறே. நானாகவே வந்திருக்கிறேன், பிரசனத்தில் வந்து நிற்கின்றேன், நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. நாடகம். நாடகத்தின் தலைப்பு பகைவர்களை நாம் நேசிக்க வேண்டும். இது வந்து ஒரு இந்த நாடகம் வந்து ஒரு கிளாஸ்ல நடக்க வேண்டிய விஷயம். நான் வந்து என் பேர் வந்து ரோஸ், என் பேர் வந்து ஷாரன். இந்த நாடகத்துல என்னோட பேர் வந்து ரோசி. இந்த நாடகத்துல நாங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ் தான், ஆனா வந்து நாங்க வந்து எனிமீஸ். ஒரு இன்சிடென்ட்னால நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். அது எப்படின்னு இந்த கதையில பார்ப்போம். பாவம், அவ எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றா, எல்லாருக்கும் எக்ஸாமினேஷன் முன்னாடி சொல்லி கொடுத்துட்டு. இந்த மேக்ஸ் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் 1, இது இப்படிதான் போடணும். ஓகேவா? ஆ, நல்லா படிச்சுக்கோ, நல்லா படி. இவளே ஒரு லூஸ். ஓகேவா? இவளே இவளுக்கே மூளை இல்ல. இவ வேற வந்து கிளாடி இந்த பேஸ் இவ வேற வந்து மற்ற போட்டி தரல. போட்டினா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் வராது. எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு. ஹாய் ஷாரன், எப்படி ஷாரன் பண்ண எக்ஸாம்? உனக்கு எதுக்கு நான் சொல்லணும்? சரி, நான் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். எதுக்கு நீ வேஸ்ட்டு உன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு சொல்லித்தர? நீயே ஒரு லூஸ். உனக்கே உனக்கே மூளை இல்லை, நீயே மற்றவங்களுக்கு சொல்லித்தர. தப்பு தப்பா ஷாரன், நான் ஒன்றும் உன்ன மாதிரி இல்லை ஷாரன். நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். நீ ஹெல்ப் கேட்கல, நான் பண்ணுறேன். உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையே இல்லை. நான் வேறோட ஹெல்ப் கூட நாடிக்க மாட்டேன், ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல. ஏன் இப்படி இருக்கா? சின் ஷாரன், என்னை எப்படி ஒதுக்குற பாரு கிளாடி, கஷ்டமா இருக்கு. சரி, இரண்டாவது நாள் எக்ஸாமினேஷன். ரோசி லேட்டா கிளாஸ்க்கு வரா, அது ஒரு ரீசன் என்ன நம்ம பார்ப்போம். என்ன இன்னும் ரோசி வரல போல? ஒருவேளை டைஃபாய்டு ஜாண்டிஸ் அந்த மாதிரி நோய் வந்து ஏதோ வீட்டில் படுத்துட்டு இருப்பா. ஆனா நான் எக்ஸாம்க்கு வந்துட்டேன்ல பாவம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. அவளுக்கு சயின்ஸும் படிக்க தெரியாது, மேக்ஸும் படிக்க தெரியாது. அவள் தான் அவளுக்கு ரைட் ஹேண்டு போல. எசப்பா வரவே கூடாது கிளாஸ்க்கு, எப்படியாவது அவள் வீட்லயே படுத்துட்டு இருக்கணும். எப்படி சரி,
நீ எக்ஸாம்க்கு லேட்டா வந்த? அது வந்து உங்க ஷாரன் உங்க உன்னோட ஷாரன் ஷாரனுங்க ஷாரனுங்க வேற வார்த்தையே கிடைக்காது உனக்கு எக்ஸாம்ல ஃபெயில் ஆவ போ ஆல் தி பெஸ்ட் ஃபெயில் ஆவதுக்கு என்ன அனுரா நம்மளுக்கு எதுக்கு அது தேவை நம்ம போய் கேண்டீன்ல கட்லட் சாப்பிடலாம் எதுக்கு ரோசி அழுகுற ஐயோ நான் எதுக்கு தெரியுமா கிளாஸ்க்கு லேட்டா வந்தேன் ஷர்மா உங்க அப்பா காலை ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது மைக் அடிச்சு போயிட்டாரு கிளாடி அதனாலதான் வந்து அவங்க மம்மிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அங்கிள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வர்றதுக்கு தான் கிளாடி லேட் ஆயிடுச்சு நான் மட்டும் அந்த சைடு போயிடலன்னா ஷர்மா உங்க அப்பா உயிர் பிரிஞ்சிருக்கோ கிளாடி அப்போ ஷாரன் மட்டும் தனியா அப்பா இல்லாத பொண்ணு எல்லாரும் பாவம் பார்ப்பாங்க அதுல ஜாலியாவே இருக்க முடியாது அதனால தான் கிளாடி லேட் ஆயிடுச்சு ஓகே அவ மனச அவ வந்து மனச புரிஞ்சுக்கவே இல்லை நாங்க பே ஷாரன் கிட்ட பேச சொல்றோம் நீ கவலைப்பட ஒரு வாட்டி கூட மயக்கம் அதெல்லாம் வந்ததே இல்ல எங்க டாடி காலையில ஜாகிங் போவாரு சும்மா பொய்யெல்லாம் சொல்லாது என்ன எங்க டாடி ஜாகிங் போன மயக்கச்சு ஊஞ்சாங்க என்னன்னோ பொய் சொல்றாங்க சரி நம்ம வீட்டுக்கு போவோம் ஜாலியா ஆஹா ஷாரி நல்லா ஜாலியா வீட்டுக்கு போறா வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க மம்மி பைபிள் படிச்சுட்டு எழுதிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க என்ன கேக்குறான்னு மட்டும் நம்ம இப்ப பாப்போமா மம்மி எதுக்கு மம்மி நீங்களா பைபிள் காலையில படிக்கணும்னு சொன்னாங்க என்ன நைட் உட்காந்து படிச்சிட்டு இருக்கீங்க ஷாரன் உனக்கு ஒண்ணு தெரியுமா ஷாரன் டாடி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு ஷாரன் எப்படி உனக்கு ரோசி சொல்லையா ரோசி மட்டும் அந்த சைடு வந்து டாடிய காப்பாத்தலன்னு டாடி நம்மள விட்டு போயிட்டு இருப்பாரு சரண் ஐயோ டாடி டாடி எனக்கு டாடி இல்லடா எனக்கு உயிர் ஐயோ என்ன மம்மி எங்க எந்த ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க ஜிஹெச் ஹாஸ்பிடல்ல ஜெனரல் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க சார் ஐயோ முதல்ல அவகிட்ட போய் நான் சாரி கேட்கணும் இன்னும் என் மனசு தாங்கல அடுத்த நாள் காலையில ரோசி வந்து கேண்டீன்ல சாப்பிட்டுட்டு இருக்கா அவ ஃப்ரெண்ட்ஸோட ஷாரன் வந்து எப்படி வந்து அவகிட்ட சாரி கேக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டே உள்ள வரா ஹாய் நல்லா இருக்குல்ல கட்லட் இந்தா சாப்பிடு இந்தா எனக்கு மனசே வர மாட்டேங்குது இது கூக்கு வேணுமா கூக்கம் தர ஆண்டி ஒரு கூ கொடுங்க ஆண்டி எதுக்கு எங்க அப்பா எங்க நீ மட்டும் வரலன்னா எங்க அப்பா உயிர் பிரிஞ்சிருக்கோ ஷாரன் அப்பா ரோசி அப்பெல்லாம் இல்ல ஷாரன் ரொம்ப தேங்க்ஸ் ஷாரன் நான் என்னமோ நினைச்சேன் ஆனா நீ நான் உன்னை எவ்வளோ எவ்வளோ உனக்கு கேவலமா ஏராளமா பேசியிருக்கேன் உன்னை நான் ஒதுக்கிருக்கேன் உன்னை நான் வந்து உன முட்டால் எதோ திட்டிருக்கேன் ஆனா நீ வந்து எனக்கு வந்து எங்க அப்பாவோட உயிரை நீ காப்பாத்திருக்க என்னை மன்னிச்சிரு ஷாரன் மன்னிச்சு ரோசி
ஷாரன் பரவாயில்ல ஷாரன், நான் ஏசுபக்கிட்ட ஜபம் பண்ணிட்டு இருந்தேன், எப்படியாவது ஷாரன் என்ன வந்து புரிஞ்சுக்கணும்னு அந்த மாதிரி ஏசு பையனோட ஜபத்தை கேட்டாரு. இல்லைன்னு என்ன ஷாரன் கத்துக்கிற, உன்னோட எனிமீஸ் கூட நீ லவ் பண்ணு ஷாரன், பைபிள் அதான் ஷாரன் போட்டுக்குது இந்த மாதிரி உன்னோட உங்க பகை வர நீ நேசிக்க வேண்டும் என்று போட்டிருக்கு இல்லையா, நீ கிறிஸ்டியன் பிள்ளை தானே? ஆமா. இனிமேலே இப்பெல்லாம் வந்து யாரையும் பேசாத ஷாரன், எல்லாரும் நேசிக்கணும். அது பாரு உங்க அப்பா எவ்வளவு ஹெல்த்தியா வராருன்னு. ஓ டாடி, நீங்களா? டாடி டாடி, தேங்க்யூ தேங்க்யூ ரோசி. இல்ல பரவாயில்ல ஷாரன், நம்ம இன்னைக்கு பழம் விட்டுக்கலாம், நம்மளா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா? டாடி எனக்கு கா, தேங்க்யூ தேங்க்யூ டாடி, 10 ரூபீஸ் கொடுங்க டாடி, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரேன். தேங்க்யூ டாடி. பாத்தீங்களா ஷாரன் எவ்வளவு ஜாலியா இருக்கான்னு. இதே மாதிரி அவர்கள் பகை, நம்ம பகை வர நம்ம நேசிக்கணும், அதான் நம்ம பைபிள், இதனோட மாரல் அதான். இங்கிலீஷ் சாங், பிகாஸ் ஹி லிவ்ஸ் ஐ கேன் ஃபேஸ் டுமாரோ. I see the moon.
பிளஸ் சி. அன்புள்ள இயேசுப்பா, இந்த ப்ரோக்ராம் நடத்தி முடிச்சுட்டாண்டவரே இயேசுப்பா, இந்த ப்ரோக்ராம்ல எந்த ஸ்டார்டியும் வராம இருக்கிறது காத்ததுக்காக நன்றி ஆண்டவரே இயேசுப்பா. இந்த ப்ரோக்ராம வந்து அநேகர் பார்த்துக்கொள்கிறார், உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே இயேசுப்பா. இந்த மெசேஜ் அவங்களுக்கும் போன ஆண்டவரே இயேசுப்பா. இதை வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நல்ல மெசேஜா உங்களுக்கு போன ஆண்டவரே இயேசு. இந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது தப்பா பண்ணிட்டோன்னா எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே இயேசுப்பா. எல்லாத்தையும் உங்க ஃபீட்ல விடுறோம் ஆண்டவரே இயேசு. ஜெபக்க ஜீவனத்தை அமன் மிக சந்தோஷமா இருக்கிறீங்களா? யூ டன் அ குட் ஜாப். ஒரு விதமான ட்ரபிளும் இல்லாமல் நெட்வொர்க் அழகாக இருந்தது, நன்றாக செய்திருந்தீர்கள். மிக கச்சிதமாக இன்றைய நாளிலும் ஆண்டோட நாமத்தின் மகிமைக்காக நடத்தியிருந்தீர்கள். எல்லாருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய நாளில் அருமையாக லின்சியை ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ஆக்டிங் ஸோ பெரர், நன்றாக லின்சி செய்திருந்தார்கள். அது மாத்திரமில்லை, நீங்கள் டென்சி பாடின நான் நானாக என்ற பாடல் அற்புதமாக இருந்தது. நல்ல வோக்கல், கத்திரங்களை ஆசீர்வதிக்கிறார். பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் அதை பாடியிருக்கிறீர்கள் மகள், உண்மையில அழகாக இருக்கிறது. ஒண்டர்ஃபுல், கத்திரங்களை ஆசீர்வதிப்பார். மற்ற பிளஸ் சொல்லவே தேவையில்லை, சி வாஸ் கிரேட். அது மாத்திரமில்லை, எங்கள்கிட்ட கிளாடிஸ் பூவை கட்டி வந்து அப்படியே அசைஞ்சு அசைந்து ஆடி பாடி நடித்து வா கிளாடிஸ். ஹலோ அங்கிள். ஆ சூப்பர், நல்லா இருந்தது. நல்லாக பேசினீர்கள், நல்லாக அழகாக எல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிங்க, எல்லாமே நல்லா இருந்தது. அது மாத்திரமில்லை, கெட் சீம் சோ நைஸ். நல்ல பூவெல்லாம் கட்டிக்கிறீங்கள்ல, பூ தலையில ஷால் கட்டிட்டு ரெண்டு கிளிப் சைடுல குத்திருக்காங்க அப்படியா? கெட் சி சோ நைஸ், அழகா இருக்கிறது. ஆமா, ஒவ்வொரு முறையும் நீங்கள் வித்தியாசமா மாறுங்கள். இந்த வாரம் மிக அழகா இருக்கிறது, நன்றாக நல்ல ஃப்ரெண்ட்ஸாக படித்து நன்றாக ஆக்ட் பண்ணீங்க ட்ராமாவில், சோ குட். சொல்லுங்க கெட் சி, ஹவ் ஆர் யூ? மைக்ரோஃபோன் வேலை செய்யல, உங்களோட மைக்ரோஃபோன் வேலை செய்யலை, பார்த்துக்கொள்ளுங்கள். உங்களோட மைக்ரோஃபோன் வேலை செய்யலை. ஓகே, உங்களோட ஒளி வரவில்லை, பிளஸ் பேசுறது உங்களுக்கு கேட்கவில்லை. கவனித்துக் கொள்ளுங்கள். I cannot hear. Okay, ipo kekudhu. I'm hearing now. Jessica Gladico chinna fight uncle. Enna fight? Nalla Jessica sogama iruka. Yaar sogama irukan? Jessica sogama irukraangala? Amma uncle. En Gladicum Jessicum enna fight? அவங்க சும்மானே சண்டை போட்டுப்பாங்க அங்கிள், சண்டை போட்டு உடனே சேர்ந்துருவாங்க. ஆமா, அதுதான் பியூட்டி, சண்டை போட்டு உடனே சேர்ந்துடுறதுதான் ஒரு அழகான பிள்ளைகளுக்கு அற்புதமான ஒன்று. உண்மையில கிளாடிஸ் மூவ் அண்டர்ஸ்டாண்ட் கெட்சியா, அவங்க நல்லா தெரியும். சண்டை போட்டாலும் கெட்சியோட போய் அங்க பின்னுக்கு போயிட்டாங்க. கெட்சி கொஞ்சம் ஷாயா இருக்கிறாங்களா? சோகமா இருக்கிறாங்க. கெட்சி ஹவ் ஆர் யூ? சரி, அப்புறமா பேசிக்கொள்ளலாம். அவங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஃபோன் எடுக்கிறேன். மிக அழகாக செய்து முடித்தீர்களம்மா, நன்றி. பார்த்துக்கலாம், குழந்தைகள் தானே அனுப்படியால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு லைஃப் இஷ்யூவை இந்த வித ட்ரபிளும் இல்லாமல் எந்த வித குழப்பமும் இல்லாமல் நீட்டாக ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கு அழகாக எடுத்து வந்தீர்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் டென்சியும் பிளஸ்ஸையும் பொறுப்பாக இருந்து எல்லாம் முடித்திருக்கீர்கள். அதே நேரத்தில் பின்னுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பின்பாக ஜோனா அவர்கள், சிஸ்டர் ஜோனா ஜேம்ஸ் அவர்கள் எல்லா ஒழுங்குகளையும் செய்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி கூறுவோம். சரி, நாங்கள் இப்பொழுது என்ன செய்யலாம்? பாய் சொல்லுவோமா? ஓகே அங்கிள், பாய். Amen. Hallelujah. மீண்டும் அடுத்த வாரம் அற்புதமான ஒரு சிறுவர் தோட்ட நிகழ்ச்சிகளோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சகோதரன்
வின்சென்ட் மேனுவல் உங்கள் ஆங்களோடு அடுத்த வாரம் நாங்கள் நடந்து கொள்ளலாம். நன்றி பிள்ளைகளே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ அங்கிள். ஆமென்.